அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது இன்று தமிழ்நாட்டில் அதிகாலை நாலு மணிக்கு வந்து நடிகர் விவேக் அதாவது இறைவு நடி சேர்ந்தார் அவரை பற்றி பதினைந்து விஷயங்கள் அதாவது வாழ்க்கை சம்பவங்களைப் பற்றி நாம் பார்க்க போகிறோம் முதலில் விவேக் வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சு மக்களிடம் ஒரு மகிழ்ச்சி என்னும் மெடிசனை வந்து பரப்பணுவர் அப்படிப்பட்ட நபர்கள் இறைவனால் அப்பொழுது அப்பொழுதுதான் அனுப்பப்படுகிறது அப்படிப்பட்டவர்களை நாம் எப்பொழுதும் ஒரு மரியாதையுடன் கருத வேண்டும் இப்போது முதல்ல நம்பர் ஒன் பார்ப்போம் விவேக் விவேக் வந்து அவருடைய இயற்பெயர் வந்து விவேகானந்தர் அவர் பத்தொம்பதாம் தேதி நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் பிறக்கிறார் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி அருகே இழுப்பை ஊரணி என்ற ஊரில் பிறக்கிறார் அது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இரண்டாவது நாம் இப்பொழுது பார்க்க போவது இவரின் நகைச்சுவை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா லஞ்சம் மக்கள் தொகை பெருக்கும் அரசியல் ஓயல்கள் மூட நம்பிக்கை இடித்துரைத்தல் ஒழித்தல் போன்ற நல்ல நல்ல செயல்களை மக்களிடம் பரப்புவதால் இவரை சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களின் கலைஞல் எனவும் அழைக்கப்பட்டார் இவர் ஒரு மக்களிடையே ஒரு புரட்சி செய்தார் அதாவது நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி வந்து புரட்சி செய்தார் மூன்றாவது அவருடைய தந்தை ஒரு ஆசிரியராக இருந்தார் நான்காவது பார்த்தோம்னா புதுப்புது அர்த்தங்கள் மின்னலு ரன்னு நம்ம வீட்டு கல்யாணம் போன்ற படங்களில் மிகவும் பிரபலமானவர் அதுல புதுப்புது அர்த்தங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சேர்த்தா நாளைக்கு பால் அப்படின்ற அப்படின்ற ஒரு வசனம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஃபேமஸ் ஆச்சு இப்போ ஐந்தாவது பார்த்தோம்னா அவர் கிட்ட இரநூறு ஃபிலிம்ஸ் இரநூறு திரைப்படங்களுக்கு மேலே இருக்கிறார் அவர் பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு இரங்கல் செய்தி தெரிவிக்கிறாங்க அதாவது ப்ரெசிடென்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் பாலிவுட் ஆக்டர்ஸ் ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இரங்கல் செய்தி தெரிவிக்கிறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு உன்னதமானவர் என்பதை கருது கொள்ள வேண்டும் இப்போ ஆறாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் பார்த்திங்கன்னா ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இப்போது செய்ய வேண்டியது இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரங்களை நடணும் அப்படின்னு சொன்னார் இவர் அதை கேட்டதுமே மறுபடியும் டைரக்டாகவும் மீட் பண்ணியிருக்காரு அப்பவே ஒரு மனதில் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டார் கிட்டக்கிட்ட ஒரு கோடி மாதம் நம்ம நடணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டார் இது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கடுத்து இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே வந்து முப்பத்தி மூணு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு இருக்கிறார் ஸோ இப்போது ஏழாவது பாயிண்ட் பார்த்தோம்னா அவருடைய இயற்பெயர் வந்து விவேகானந்தர் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவர் சுருக்கமாக விவேக் விவேக்குன்னு அழைக்கப்பட்டார் அவர் நல்ல ஒரு படிப்பாளி அதாவது அமெரிக்கன் கல்லூரியில் வந்து மதுரையில் இருக்கிற அமெரிக்கன் கல்லூரியில் வந்து பிகாம் எம்காம் எல்லாம் படிச்சிருக்கார் ஒரு அவர் இன்டெலிஜென்ட் பர்சன் ஆல்சோ தமிழ்நாடு டிஎன்பிசி குரூப்பில் வந்து ஃபோர்த்து ஃபோர் குரூப்பு ஃபோர் இருக்குல்லையா அதில் பாஸ் பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சே சேர்ந்தார் செக்ரட்டரியில் வே ஒர்க் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து மதுரையில் அவர் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டராகவும் வேலை செய்திருக்கார் ஸோ இப்போ எட்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கவுண்டுமணி செந்தில் இவர் வந்து அந்த திரைப்படத்துறையில் வரும்போது மிக ஜாம்பவன்களில் இருந்திருக்கிறாங்க கவுண்டுமணி செந்தில் வடிவேல் இவங்கள் எல்லாமே வந்து அதாவது ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா புதுசாக வந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வர முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவன் ஜாம்பவன்கள் இருக்கும்போது கூட இவர் வந்து தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் பொறுமையாலும் ஒரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகர் என்னும் இடத்தை பிடித்தார் அதுக்கடுத்து இப்போது ஒன்பதாவது பாயிண்ட் பார்க்க போகிறோம் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய சிஸ்டர் வந்து மதுரையில் இருக்கிறாங்க பாப்பான்பட்டி அப்படின்ற ஊரில் வந்து அங்கே வந்து கடம்பு மரம்னு ஒன்று இருக்குது அது நூறு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது இருந்த மரம் அது பட்டு போயிடுச்சு இது வந்து அவங்க தங்கச்சி சிஸ்டர் வந்து விஜயலட்சுமி என்றவர் ஊர் அங்கே இருக்காங்க அவங்க மூலமாக இவருக்கு தெரிய வருது தெரிவிக்கிறாங்க இவர் மரம்னா இவ இவருக்கு உயிர்ன்றது எல்லாமே சொல்லியிருக்கும் இல்லையா அதனால என்ன பண்ணுறன்னா லால் பகதூர் என்ற தன்னுடைய நண்பனை அழைத்து கொண்டு அங்கே போய் மரத்தை வந்து சுற்றி கொஞ்சம் அதாவது கிளீன் பண்ணி அங்கே வேப் மஞ்சள் அதுக்கு தேவையான உரம் இப்படி செய்து அதையே புழுக்க வச்சாங்க மூணு மாதத்துக்கு அடுத்து அந்த மரத்தில் வந்து துளிர் விட ஆரம்பித்தது அங்கே இருந்த மக்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஸோ இது அவருடைய ஒரு உன்னதமான செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது பத்தாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகன் வந்து ரெண்டாயிரத்து பதினைஞ்சில் அவர் வந்து பிரசன்னகுமார் இறந்து விடுகிறார் மூளை காய்ச்சல் மூளை காய்ச்சலால் இறந்து விடுகிறார் அதனால் தமிழக அரசிடம் போயிட்டு அவர் தன் மகன் இறந்த நாள் என்று அதை இறந்தார் இல்லையா பிறந்த நாள் என்று போயிட்டு சென்னை முழுவதும் தன்னால் இயன்றவரை தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் அமைக்க எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஏ சில பேர் ஊருக்கு ஒன்று வைப்பாங்க இல்லை தெருவுக்கு ரெண்டு வைப்பாங்க ஆனால் இவர் சென்னை முழுவதுமே வைக்கணும் ஏன் ஒரு நூறு சொல்லுங்கள் இல்லை ஆயிரம் சொல்லுங்கள் அது பெரிய விஷயம்தான் ஸோ அவருக்கு ஒரு சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு உன்னதமான லட்சியம் இருக்குது இப்படிப்பட்டவருல எப்பொழுதும் நம்ம வரவேற்கணும் பாராட்டணும் அதுக்கடுத்து அடுத்து பதினோராவது விஷயம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வந்து அதாவது விவேகானந்தர் இவர் பெயர் விவேகான அழைக்கப்பட்டார் இவர் வந்து ரெண்டு பேருந்து ரெண்டு பேர் வந்து தன்னுடைய குருவாக பாவித்து கொண்டு செயல்பட்டார் ஒருத்தர் வந்து விவேகானந்தர் இன்னொருத்தர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் இவங்க ரெண்டு பேருமே இவருடைய குருவாக கருது கொண்டு சமுதாயத்தில் வந்து மிக சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு இவர் செயல்பட்டார் அதற்கு தேவையான அனைத்து செயல்களையும் முன்னின்று நடத்தினார் பன்னிரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கர்நாடகாவை சேர்ந்த சூரப்பா என்றவர் வந்து துணைவேந்திரா நியமித்திருக்காங்க அப்போ இவர் வந்து ஒரு கவிதை போல் ஒரு எழுதி வாசிக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூரப்பாவை நியமிக்கிறாங்க இல்லையா அப்ப விவசாயிகளுக்கு ஆதரவா ஒரு அஞ்சு லைன்ல வர மாதிரி ஒரு கொட்டேஷன் ஒரு வசனம் சொல்றாரு அதாவது நாங்கள் கேட்பது நீரப்பா நீங்கள் தருவதோ சூரப்பா அண்ணன் தம்பிகள் நாமப்பா நம்மை பிரிப்பது நீராப்பா அப்பப்பா போதுமப்பா அன்னை காவேரி வேணுமப்பா அப்படின்ட்டு விவசாயிகளுக்கு ஆதரவா சொல்றாரு இது பன்னிரெண்டாவது பாயிண்ட் இப்போ பதிமூணாவது பார்த்தோம்னா பிரசன்ன குமாரன் சொல்லியிருக்கேன் இல்லையா அவர் பதிமூணு வயசுக்குள்ளே வந்து லண்டனில் இருக்கிற ட்ரின் அதாவது ட்ரினிட்டி என்ற கல்லூரியில் போயிட்டு படித்து பட்டம் பெற்றவர் இசையில் அப்படி பட்டம் பெற்று இந்தியாவுக்கு வந்த பிறகு அவர் வந்து மூளை காய்ச்சலால் இறந்து விடுகிறார் இது பன் பதிமூணாவது அது மட்டும் இல்லாமல் வர்தா புயலில் நிறைய மரம்லாம் விழுந்துடுது அப்போ இவர் வந்து பார்க்குறாரு அதாவது ஒரு மரம் விழுந்துட்டு இருந்தால் அதுக்கு நாலு மரம் நம்ம நடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் ஸோ பாராட்ட வேண்டிய விஷயம் பதினைந்தா பதினான்காவது பாயிண்ட் பார்த்தோம்னா அதாவது மதுரையில் வந்து ஒரு செடி வந்து பட்டு போயிடுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது வந்து லால் பகதூர் சாஸ்திரியை இதை பண்ணிக்கிட்டு அந்த மரத்தை வந்து அவரை பிழைக்க வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து பைக் வந்து ஓட்டுற மாதிரி ஒரு சி சீன் எடுக்க வேண்டியது இருக்குது அவர் அப்போது அது வந்து டூப்பு போட்டு இது பண்ணுவாங்க இவர் ரியலாகவே பண்ணியிருக்காரு அப்போ என்ன பண்ணாருன்னா இவர் விழுந்துட்டார் அப்போ கால் உடஞ்சி போச்சு ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓ சூப்பர் சூப்பரன்னு கை தட்டிருக்காங்க இது சார்லின் சாப்ளின் லைஃப்பில் நடந்த போல தான் அதாவது ம மக்கள் எல்லாமே அங்கே சிரித்து கொண்டு பாராட்டுறாங்க ஆனால் அவர் வந்து உண்மையில் அங்கே விழுந்துட்டார் விழுந்துட்டு கால் உடஞ்சிட்டு ஆறு மாதம் வந்து அவர் ரெஸ்ட் எடுத்து அதுக்கடுத்து வர்றார் அதுக்கடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இவர் வந்து சின்ன கலைவாணர் மக்களின் கலைஞன் என அழைக்கப்பட்டார் இல்லையா அது இல்லாமல் இவர் முதல் முதலில் திரைப்படத்தில் என்ட்ரு பண்ண ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா மனதில் உறுதி வேண்டும் அதாவது உ உறுதி வேண்டும் அப்படின்ற படத்தில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த படத்துல என்ட்ரு ஆனார் அதுக்கடுத்து அது யார் மூலமான்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாலச்சந்திரன் இல்லையா அவர் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனார் அவருடைய இப்போ கடைசியாக எடுத்த படம் வந்து தாராள பிரபு கடைசியாக அவர் நடித்திருக்காரு கடைசியாக உங்களுக்கு பதினாறாவது பாயிண்ட் அவருக்கு சொல்ல வேண்டிய அவர் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு அவர் வந்து அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரென் படத்தில் நல்லா நடித்ததுக்காக வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சிவாஜி படத்தில் அதாவது ரஜினிகாந்த் நடித்த படத்தில் சிவாஜி படத்தில் நடித்ததுக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பத்மஸ்ரீ என்ற ஒரு விருது வாங்கப்பட்டு இருக்கிறது ஏன் இப்போ பதினாறு பாயிண்ட்டு பார்த்துருக்கோம் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்விக்கு போகிறது என்னென்னா முப்பத்தி மூணு லட்சம் மரங்களை நட்ட இவருக்கு ஐநா சபையில் அதாவது அங்கே வந்து பசுமை பாதுகாப்பு மன்றம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கலாமே பத்து லட்சம் மரம் ஏன் ஒரு லட்சம் மரம் நடுறதே மரக்கன்றுகளை நடுவதே பெரிய விஷயம் இவர் முப்பத்தி மூணு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு இந்திய அளவில் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க ஐநா சபை ஐநா அளவில் ஏதாவது ஒரு க்ரீன் ஃபார்ம் ஒரு விருது கொடுத்துருக்காங்களா கொடுத்தாங்களா எனக்கு தெரியல உங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அவர் செய்தது வந்து ஒரு அருமையான உன்னதமான செயல் இந்த பதினாறு பாயிண்டில் உங்களுக்கு பிடித்த பாயிண்ட்டு உங்களுக்கு பிடித்த ஒரு செய்தி எதுன்றதும் மறக்காமல் கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதினாறு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த துயரமான மக்கள் உள்ள உலகத்தில் அப்பொழுது அப்பொழுது காமெடி நடிகர்கள் மகிழ்ச்சியை பரப்பும் ஒரு இவர்கள் தேவர்கள் கூட அதாவது மகிழ்ச்சியை பரப்புபவர்கள் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இவர்கள் பெரிதும் பாடுபட்டு நடிக்கிறார்கள் தங்களுக்குள் பல சோகங்களை அதாவது அவருடைய மகன் இறந்த சோகம் தனக்கு அடிபட்ட சோ சோகம் எத்தனையோ சோகங்கள் இருந்தாலும் தன் மனதில் புதைத்து வெளியில் மக்களை சிரிக்க வைத்த அபூர்வானம் அபூர்வமான ஒரு உன்னதமான மனிதர்களில் விவேக் என்று அழைக்கப்பட்ட ஒருவருக்கு நான் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் அவர் இறைவனடியில் சேர்ந்து அவர் ஆன்ம சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்